ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல விளைக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறமையா. இந்த வேளையில் உம்மை நோக்கி ஆராதிக்க இருக்கிறோம். அன்பாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மனிதன் மறு வீரப்படைவரசியம் மறித்த இயேசுவா அடையுரகசியம் மறையும் நீ மகிபனை தேடு இறைவனோடு பரலோகம் சேரு. இயேசுதானே அதிசய தெய்வம் இன்னும் ஜீவிக்கிறானோ தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம் இன்னும் ஜீவிக்கிறானோ தெய்வம். ஆவியினால் அறிந்து தெய்வம் பாவிகளை நேசிக்கும் தெய்வம். ஆவியினால் அறிந்திடும் தெய்வம் பாவிகளை நேசிக்கும் தெய்வம். ஆவியோடு உண்மையாய் தொழுதான் தேவதாயலை மாறினி மகிழ்வாய். இயேசுதானே அதிசய தெய்வம் இன்னும் ஜீவிக்கிறானோ தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம் இன்னும் ஜீவிக்கிறானோ தெய்வம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷகம் 5:10-18 ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவரிடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியினால் இயேசு விலகியிருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வித்து கொடுப்பாராக. ஜெபம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் சுவாமி. நீ மகத்துவம் உள்ள தெய்வம். எங்கள் மீது நீ பாராட்டின அன்பு மிகவும் பெரியது சுவாமி. அதற்கு ஈடாக எங்களால் நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும்? ராஜனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் துதிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுக்காக உமையே கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பின் ஈவை அறிந்தபடியினால்தான் சுவாமி இம்மட்டுமாய் மக்களாய் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம் ஐயா. அது நீர் வைத்த சுத்த கிருபை சுவாமி. எங்கள் காலம் வரைக்கும் உடைய கிருபையினால் எங்களை காத்து அவிதமாய் வழிநடத்தும்படியாய் செவிக்கிறோம் அப்பா. நீர் சிந்தின ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டோம். ஆனால் நன்மைக்கு தீமையை பெற்ற என் தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்களோடு உடைய கிருபை இருக்கட்டும். நாங்களும் நீர் செய்த நன்மைகளை நினைத்து எங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் உம்மை விசுவாசித்து நடக்கும்படியாய் எங்களுக்கு கிருபை தாரும். உடைய கல்வாரி அன்பை நினைத்து நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ, நீர் பாராட்டின அன்பு எப்பொழுது எங்கள் கண்கள் முன்பாக நிற்க கிருபை தாரும். இதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனோடும் ஒவ்வொரு மகளோடும் உம்முடைய கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் வல்லமையுள்ள தெய்வம். இதோ சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு மக்களோடும் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆவியினால் நிறைத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரோடு கிருபை இருக்கட்டும். உலகத்தின் தேவைகள் அனைத்தையும் சந்தி என்னென்ன காரியங்களை நினைத்து உம்முடைய சமூகத்தில் இந்த வேளையில் நிற்கிறார்களோ மேலான பாலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும் பக்குவப்படுத்தும் சுவாமி. எங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா.